ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு குழி பணியாரம் ரெசிபி. இது அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஈஸியாக வீட்டிலேயே பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் வச்சு ஒரு குழி பணியாரம் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் கிட்ட பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ண போகிறேன், அதனால தான் 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பலாப்பழத்தை எடுத்து குட்டி குட்டி ஸ்லைஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பலாப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பார்த்திங்கன்னா ஒரு அந்த கப்புக்கு ஹாஃப் வந்து நான் பால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், காய்ச்சின பால் தான். இப்போது இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 1/3 கப்பு. இந்த கப்பு வந்து கரெக்டாக 1/3 இருக்கும். ஸோ அதில் வந்து 1/3 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபில் அண்ட் ஃபில் மைதா யூஸ் பண்ணியே பண்ணலாம், பட் நான் வந்து ஹாஃப் மைதாவும் ஹாஃப் வந்து வீட் ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். வீட் ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா சேம் வந்து 1/3 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சால்ட் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது, அதனால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போது சைடில் வந்து நான் கல் வச்சுட்டேங்க. நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக ஆயில் ghee சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அதுக்கு வந்து பாதி அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லேயர் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணுறனால ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது க்ரன்ச்சியான பலாப்பழம் இருக்கும். ஸோ கடித்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே அகெயின் வந்து கொஞ்சமாக அது வந்து கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்திருக்கு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நான் இதே மாதிரி பணியாரம் வந்து வாழைப்பழத்தில் வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ அதே ப்ராசஸ் தான், வாழைப்பழத்துக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து பலாப்பழம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், நான் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மறக்காமல் நெய் விட்டு கொடுங்க. நெய் விட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பலாப்பழம் வச்சு ஒரு குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே பேட்டரை யூஸ் பண்ணி பேன்கேக் மாதிரி பண்ணலாம். மேலே வந்து கொஞ்சமாக நீங்கள் ஹனி வந்து ட்ரிசல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.